ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியானது நியூசிலாந்து பண்ணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடுறாங்க. இதில் முதல் 3 போட்டிகளில் இந்திய அணியானது வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து மண்ணில் ஒரு நாள் தொடரை கைப்பற்றி சாதனை செய்துள்ளது. அதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். இந்திய அணியானது நியூசிலாந்து மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. இதில் முதல் ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்திலும், இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் 90 ரன்கள் வித்தியாசத்திலும் அபார வெற்றியை பெற்றது. இதனைத் தொடர்ந்து மூன்றாவது ஒரு நாள் போட்டி தொடங்கிய நிலையில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணியானது இந்திய பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் தொடக்க ஜோடிகள் விரைவிலேயே வெளியேறினர். பின்னர் நடுவரிசை வீரர்களான ராஸ் டெய்லர் மற்றும் லேதம் ஆகியோர் நிதானமாக விளையாடி அந்த அணியை சரிவில் இருந்து மீட்டனர். ராஸ் டெய்லர் 93 ரன்களிலும் லாதம் 51 ரன்களிலும் வெளியேற அந்த அணி 49 ஓவர்களுக்கு 243 ரன்களை எடுத்து அனைத்து விக்கெட்டுகளும் இழந்தது. பின்னர் களமிறங்கிய இந்திய அணியின் தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் சிகர் தவான் ஆகியோர் சிறப்பாக விளையாடினர். கடந்த 2 ஆட்டங்களிலும் சிறப்பாக விளையாடிய சிகர் தவான் 28 ரன்கள் எடுத்த நிலையில் போல்ட் பந்து வீச்சில் வெளியேறினார். பிறகு ஜோடி சேர்ந்த ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் சிறப்பாக விளையாடி 113 ரன்களை பார்ட்னர்ஷிப்பாக அமைத்தனர். பின்னர் விராட் கோலி 60 ரன்களிலும் ரோஹித் சர்மா 62 ரன்களிலும் ஆட்டம் இழந்து வெளியேற பின்னர் களமிறங்கிய தினேஷ் கார்த்திக் மற்றும் அம்பத்தி ராயுடு ஆகியோர் சிறப்பாக விளையாடி போட்டியை தித்திப்பாக முடித்து வைத்தனர். போட்டி முடிவில் அம்பத்தி ராயுடு 40 ரன்களும் தினேஷ் கார்த்திக் 38 ரன்களும் எடுத்திருந்தனர். இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசிய இந்திய போலர்களில் சமி 3 விக்கெட்டுகளும், புவனேஷ்குமார் சஹால் மற்றும் ஹார்திக் பாண்டியா தலா 2 விக்கெட்டுகளும் கைப்பற்றினர். இந்த போட்டியில் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களை திணறடித்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய ஏகப்பந்து வீச்சாளர் முகமது சமி இந்த ஆட்டத்தில் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியிலும் முகமது சமி ஆட்டநாயகன் விருது பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக 5 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடரில் இந்திய அணியானது 3-0 என்ற நிலையில் என்று தொடரையும் கைப்பற்றியுள்ளது. இதற்கு முன்னதாக தோனி தலைமையிலான இந்திய அணியானது நியூசிலாந்து மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2009 ஆண்டு நியூசிலாந்து மண்ணில் முதல் முறையாக ஒரு நாள் தொடரை கைப்பற்றியது. அதற்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு கோலி தலைமையிலான இந்திய அணியானது தற்போது நியூசிலாந்து மண்ணில் ஒரு நாள் தொடரை கைப்பற்றியுள்ளது. இதன் மூலமாக நியூசிலாந்து மண்ணில் ஒருநாள் தொடரை கைப்பற்றிய 2வது கேப்டன் என்ற பெருமையை விராட் கோலி படைத்துள்ளார். அடுத்து உள்ள 2 ஒருநாள் போட்டிகளில் விராட் கோலிக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு உள்ளதால் அவரது இடத்திற்கு சுப்மன் கில் இறக்கப்படுவார். மேலும் மீதமுள்ள 2 ஒருநாள் போட்டிகளிலும் துணை கேப்டனான ரோஹித் சர்மா கேப்டன் பதவியை வகிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீதமுள்ள 2 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்று நியூசிலாந்து அணியை ஒயிட் வாஷ் செய்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.